ஸ்டார் படத்துக்கான புக்கிங்ஸ் இன்னைக்கு ஓபன் ஆயிட்டு May 10 மூவி ரிலீஸ் ஆகும். தெலுங்கு படம் ஒரு பேர் பைரவக்கோனா தமிழ்ல வருமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இப்போ இது அமேசான் பிரைம்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அரண்மனை 4 படம் இப்ப வரைக்கும் 35 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. புக்கிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னமும் சூப்பராகவே இருக்கு. ஸோ படம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும். ராயனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எலெக்ஷனோட 3rd சிங்கிளும் நாளைக்கு தான் வரப்போகுது. பார்த்திபனோட டீன்ஸ் படம் இந்த மாசமே ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் அப்டேட்டும் சீக்கிரமே வந்துடும். தலைமை செயலகம் சீரீஸ்க்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. May 17 ஜீ தமிழ்ல இது பிரீமியர் ஆகும். தக்லைஃப் மூவில இருந்து சிம்போட கிளிம்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு கிளிம்ஸ் பார்க்க சூப்பரா இருக்கு. சிம்போட லுக்கும் நல்லாவே இருக்கு. ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் இந்த மூவில ரெண்டு பேருமே விளக்கிட்டாங்க. இதுல துல்கர் சல்மானோட ரோல தான் சிம்பு ரீப்ளேஸ் பண்றாரு. அதே மாதிரி ஜெயம் ரவியோட ரோல அசோக் செல்வன் ரீப்ளேஸ் பண்ண போறதே பண்ணி சொந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்க வேணும்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் இந்த வருஷம் வருமாங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. இன்னும் இங்க நிறைய ஷூட் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரமோஷனுக்கு ஒரு டைம் வேணும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் இந்த வருஷம் வருமாங்கிறது எனக்கு டவுட்டா தான் படுது. விடாமுறிச்சி படத்துக்கான ஷூட்டிங் June 10 ஆரம்பிக்க போறதை பண்ணி வருது. இதை நான் நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா பல மாசமா இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப ஆரம்பிக்க போது அப்ப ஆரம்பிக்க போதுன்னு நிறைய நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஆரம்பிச்ச படம் இல்ல. குட் பை டக்ளஸ் ஷூட்டிங் May 10 ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. சோ அதோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு தான் விடாமுறிச்சி ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியும். ஒருவேளை June 10 மேலையும் குட் பை டக்ளியோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போச்சுன்னா விடாமுறிச்சி ஷூட்டிங் திரும்ப தள்ளி போற மாதிரி இருக்கும். என்ன ஆகப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நியூஸ் இப்ப செம்மையா வைரல் ஆகுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்த நியூஸ் நான் சொல்றேன். தி கோட் மூவில சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன கேமரா ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வருது. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒரு நியூஸா தான் இது வந்திருக்கு. ஒருவேளை இது கன்ஃபார்ம் ஆகி சிவகார்த்திகேயன் கேமியா பண்ணா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி அரசியலுக்கு போகாம இருந்திருந்தா தளபதி பிரதீப் ரங்கநாதன் கம்ப வந்திருக்குமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு அரசியல் காரணம் இல்ல. இப்ப இந்த கோட் படமே பாத்தீங்கன்னா பிரதீப் தான் பண்ணிருக்கணும். இந்த சான்ஸ் பிரதீப் தான் வேணாம்னு சொன்னது. ஏன்னா லவ் டுடே மூலமா ஒரு ஹீரோவா அவர் மாறிட்டாரு. இந்த மாதிரி திரும்ப வாய்ப்பு கிடைக்காது. நான் இப்ப திரும்ப டைரக்ஷனுக்கு வந்தா என்னைய ஹீரோவா ஆடியன்ஸ் மறந்துருவாங்கன்னு பிரதீப் தான் இந்த சான்ஸ் வேணாம்னு சொன்னாரு. சோ இதுக்கு அரசியல் காரணம் இல்ல. சிம்பு தக்லைஃபுக்கு வந்துட்டாரு, லுக்கும் கொஞ்சம் மாறிட்டு, அப்ப STR 48 டிராப்பான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இப்ப வரைக்கும் படம் டிராப் இல்லங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட். ஏன் படம் டிலே ஆகுதுன்னா அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்க பக்கவா பாக்குறாங்க. ஏன்னா இது பெரிய படம், ஷூட்டிங்ல மிஸ்டேக் ஆகாம இருக்கணும்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டா இருக்கணும். அதை தான் அவங்க பாக்குறாங்க. குட் பை டக்ளில எஸ்டே சூர்யா பாபி டியால் நடிக்க போறதா சொல்றாங்க. அண்ட் இந்த மூவில சின்ன வயசு அஜித்தை காமிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவில அஜித்துக்கு 3 லுக்கு. சோ அதுல சின்ன வயசு லுக் இருக்க வாய்ப்பு அதிகம். அண்ட் பாபி டியால நடிக்க வைக்க ஒரு டாக்ஸ் போகுது. ஆனா எஸ்டே சூர்யா கிட்ட டாக்ஸ் போச்சான்னு தெரியல. தங்களான படத்துக்கு என்னதான் ஆச்சு, எப்போ வரும், ஜூன் மாசம் வருமானு கேக்குறீங்க. அதை இன்னும் அவங்க முடிவு பண்ணல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆனா இந்த வருஷம் படம் வந்துரும். எந்த படம் சூப்பரா போகுது, கில்லியா இல்ல அரண்மனை 4 ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுமே சூப்பரா தான் போகுது. அரண்மனை 4 புது படங்கிறதுனால இப்ப அது கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு. தக்லைஃப் தான் நாயகன் 2 அப்படி இல்லன்னா நாயகன்ல வந்த கேரக்டர் நேம இதுல ஏன் யூஸ் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஏன்னு எனக்கும் புரியல. ஆனா இது நாயகன் 2 இல்லன்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை சென்டிமெண்ட்டுக்கு கூட இதை வச்சிருக்கலாம். ரோமியோ மூவிக்கான OTT அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நாளைக்கு நைட்டு இது வந்துடும். Pushpa 2 செகண்ட் சிங்கிள் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். Lover 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு Part 2 இப்போதைக்கு எடுக்கல. வில்லு படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன். இது உண்மைன்னு தான் சொல்றாங்க. ஆனா இது எனக்கு சரியா படல. ஏன்னா இந்த படம் பெருசா போகல. வேற படத்தை பண்ணா நல்லா இருக்கும். ஸ்டார் படம் ஒரு 50 கோடி வருமா, தீனாவோட கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தீனாவோட பழைய கலெக்ஷன் 16.5 கோடி, ரீரிலீஸ் கலெக்ஷன் 1 கோடி. ஸ்டார் படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இது ஆடியன்ஸ் கிட்ட பூர்த்தி பண்ணுச்சுன்னா 50 கோடி வந்துடும். தளபதி 69 யுவன் மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அனிருத்து பண்ண தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பர் குட் பிலிம்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்களோட 100th படத்துல தளபதி நடிக்க போறத ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா அது டிராப் ஆயிட்டு, ஏன்னா சம்பள இஷ்யூ. இப்ப இந்த கோட் படமே பாத்தீங்கன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். சோ அவங்க மொத்தமா ஒரு 99 படம் கிட்ட பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமரன் படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரும். Aranmani 4 தமனாவோட வாய்ஸ் ஒரிஜினலான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கு சரியா தெரியல. அவ்வளவு அக்யூரேட்டலான ஹீரோன்ஸோட வாய்ஸை கேக்குறது இல்ல. ஸ்டீலீலாவோட அடுத்த மூவியை ஒருத்தர் கேட்டிருக்காரு. குட் பை டக்ளில இவங்க பண்ண வாய்ப்பு அதிகம். அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வைக்காத தெலுங்கு படம் பண்றாங்க. Demanticalni 2 இந்த மாசம் ரிலீஸ் ஆகுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. புனித் ராஜ்குமாரோட நட்டசர்வா பொம்மா தமிழ் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. இது எப்படியும் தமிழ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் டிவி வேற நேம்ல டப் பண்ணி வச்சிருப்பாங்க. மங்கி மேனோட பட்ஜெட் கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இது இன்னும் பாக்கல, நான் பாத்துட்டு சொல்றேன். தீரன் அதிகாரம் 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் கண்டிப்பா வரும், நான் அப்டேட் வர வர சொல்றேன். Top 10 ஷாருக்கான் மூவிஸோட கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷாருக்கான் மூவிஸ்க்கு நம்ம ஊர்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கும், நார்த் இந்தியாவில ஒரு ரிப்போர்ட் இருக்கும், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்.
இந்த கேள்வி சினிமா சம்பந்தப்பட்டது இல்ல, இருந்தாலும் இந்த டவுட் எனக்கு இருக்கு, அதனால நான் கேக்குறேன். தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. தமிழ்ல தமிழுக்குன்னு ஒரு படம் இருக்கு, அதே மாதிரி தெலுங்குல தெலுங்குக்குன்னு ஒரு படம், அதே மாதிரி மலையாளத்துல மலையாளம்னு ஒரு படம் இருக்கானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட பெரிய படம் வரப்போகுது. இதுல எந்த படம் 1000 கோடி அடிக்கும், கங்குவா பண்ணுமான்னு கேக்குறீங்க. எப்பவும் சொல்ற மாதிரி நார்த் இந்தியா மார்க்கெட்ட பிடிக்கிற படம் தான் 1000 கோடி பண்ணும். சோ இதுல எது பிடிக்குதோ அதை பண்ணும். தக்லேஃபு குபேரன் கிளாஷ் ஆச்சுன்னா குபேரன் தானே வின் ஆகும், ஏன்னா அதுல நேஷனல் அவார்டு வின் பண்ண டைரக்டர் இருக்காரு. இதுல மணிரத்னம் தானே ஒருத்தர் சொல்லிருக்காரு. மணிரத்னமோட எல்லா மூவிஸும் நீங்க பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். மணிரத்னத்தை குறைச்சி அடை போடுறீங்க. பழைய படம் எல்லாம் பாருங்க, செம்மையா இருக்கும். அண்ட் இந்த படம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல. ஆனா ஒரு விஷயம் கரெக்டா சொன்னீங்க, இந்த மூவிஸ் கிளாஷ் ஆச்சுன்னா தக்லேஃப்ல சிம்பு இருக்காரு, குபேரா தனுஷ் படம். சோ இவங்களோட கிளாஷா தான் இந்த படம் இருக்கும்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அது கரெக்ட். அது சிம்பு தனுஷோட கிளாஷா தான் பார்க்கப்படும். மத்தபடி கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கம்மி தான். பிரேம் வச்சு ஒரு கேம் விளையாடுறோம்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. அது நிறைய பேர் ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. கஷ்டமா இருக்குன்னு சொன்ன முதல் நீங்க தான். ஒரு மூவியை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாதான் அதுக்கான பதில சொல்ல முடியும்னு இல்ல, நீங்க கெஸ் தான் பண்ண போறீங்க. அதோட மேக்கிங் ஸ்டைல வச்சு இது இந்த படமா இருக்குமோ கெஸ் பண்ண தான் போறீங்க. அது ஒரு விதத்துல நீங்க பார்த்த சீனா இருந்தா உங்க ஞாபக சக்தியை கூட தூண்டும். இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.